விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா தென்னை மரத்துக்கு நம்ம இயற்கை உரம் பயோஃபிட் கொடுக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அக்ரில் தான் நான் எடுப்படுவோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பப்புங்க இந்த ரேப்பப் கொடுக்குறனால என்னென்ன பெனிஃபிட்டு கிடைக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரேப்பப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ்க்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் ரெண்டாவது வேர்ல அழுகல் வேர் பிரச்சனையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதை சொல்லி செய்யும் ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஒரு மரம் வந்து வேரில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் அந்த அளவுக்கு மேலே ஈல்டு கம்மியாகும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை சரி செஞ்சிட்டோம்னா ஈல்டு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ அதுதான் இதோட ப்ளஸ்ஸே இதில் வந்து பேஸ்லெஸ் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு பேக் இருக்குது உங்களுக்கு டவுட்டு தான் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக க்ளியராக சொல்கிறேன் நம்ம மறந்துருக்க ஃபீல்டு இதுதான் மொத்தம் முந்நூறு மரம் தென்னை இருக்குதுங்க இப்போ இந்த மரத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு இந்த ரேப்பப் வந்து இருபது எம்எல் ஒரு மரத்துக்கு நாலு லிட்டர் தண்ணியில் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லிட்டரு பாட்டிலில் இரநூற்று ட்ரம்ல மிக்ஸ் பண்ணோம்னா ஐம்பது மரத்துக்கு கொடுக்கலாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலில் வந்து நம்ம எப்படி நம்ம உரத்தை கலக்கிறோங்கிறத சொல்கிறேன் ஒரு இரநூறு லிட்டர் பேரல் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணாத ட்ரம் எடுத்துக்கோங்க மெயினாக ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணியதுன்னா அந்த பேக்டீரியா பேசும்போது போது எல்லாமே இறந்துடும் ஸோ அதனால் லிட்டர் பேரலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிரப்புறக்கு முன்னாடி அந்த பாட்டில் நல்லா ஷேக் பண்ணி ஊற்றுங்க ஏன்னா அது வந்து பேக்டரியஸ் போது மேலால் முதல்ல தான் நிற்கும் அதனால் தண்ணி நல்லா ஊற்றும் போதே நம்ம ஊற்றிட்டோம்னா நல்லா கலந்துரும் கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் இண்டிவிஜுவலாக நாலு நாலு லிட்டரு தண்ணி ஊற்றினீங்கன்னா ஐம்பது மரத்துக்கு வரும் ஓகேங்களா இந்த ஐம்பது மரத்துக்கு ஊற்றினா இப்போ மொத்தம் இங்கே முந்நூறு மரம் இருக்குதுங்க இந்த கஸ்டமர் மொத்தம் முந்நூறு மரம் வச்சுருக்காங்க இப்போ முந்நூறு மரத்துக்கு கொடுத்துருக்கோம் நம்ம இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த இதில் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மரத்துக்கு வெறும் ஆயிரத்தி எழுநூறு தான் வந்திருக்குது அது ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் ஒரு மரத்துக்கு முந்நூறு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் வந்தால் தான் நல்ல ஒரு ஈல்டு ஆவரேஜான ஈல்டுன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் நாலு லிட்டர் ஊற்றும் போது என்னென்ன உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா மரத்தில் வந்து இருக்கிற ஃபங்கஸ் எல்லாமே கிளியர் ஆகிரும் ரெண்டாவது வேர் ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும் வேரில் இருக்கிற ஃபங்கஸும் உங்களுக்கு இதாகிடும் அப்புறம் இந்த பாசம் பிடிச்சி உங்களுக்கு வந்து வே வேர் வந்து கட்டான இதெல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் ஓகேங்களா இது அதெல்லாம் அந்த பர்பஸ்க்காக தான் அதை மெயினாக கொடுக்குறோம் நம்ம இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா டிஸ்டிக்லேயுமே நம்ம வந்து நம்ம உரம் கொடுத்துட்ருக்கோம் உரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது இயற்கை நே நேனோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிற முறையில் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க நிறைய பேர் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக நிறைய பேர் ஏகப்பட்ட நிறைய பேர் ரிசல்ட் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டமரே கிட்டத்தட்ட ஒரு திறனை விவசாயியே வந்து ஒரு இருபது பேர் பக்கம் யூஸ் இருக்காங்க யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் இருக்குதுங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன் இந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நான் போகிற வீடியோஸ்க்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய ஷேர் ஆகும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் ஷேரும் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ